வீழ்ச்சியடைய வைக்கும் விமர்சனங்கள். சிலரது விமர்சனங்கள் நம்மை பாராட்டும், சில விமர்சனங்கள் நம்மை பாதிக்கும். சிலரது வார்த்தைகள் எப்போதுமே நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். சிலரது வார்த்தைகள் நம் இலக்கை நாம் அடைய முடியாதபடி நம்மை ஊதி தள்ளிவிடும். ஒரு முடிவை எடுக்கும் முன்பாக நாம் நன்கு யோசிப்பது அவசியம். முடிவை எடுத்துவிட்டால் அது நமக்கு கை கொடுக்குமோ அல்லது கை விரிக்குமோ என்ற நினைவு எழக்கூடாது. ஒருவேளை நமது முயற்சியில் போதிய வெற்றி கிடைத்துவிட்டால் ஆனந்தப்பட்டு களிப்பில் மிதந்து விடாமல் அடுத்த வெற்றிக்கான முயற்சியை எடுக்க வேண்டும். ஒருவேளை நாம் தோற்றுவிடுகிறோம் என்றால் நாம் இனி வெற்றி பெறுவதற்கு எப்படி செயல்படக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று நாம் நினைவில் கொள்வோம். ஒரு கற்பனை கதை இது. மூன்று தவளைகள் செங்குத்தான மலை ஒன்றில் ஏற தயாராயின. மூன்று தவளைகளுக்குமே நாம் முதலாவது வந்து பரிசை தட்டி சென்று விட வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நின்றது. பல நூறு தவளைகள் அந்த போட்டியை காண கூடியிருந்தன. மூன்றும் அந்த செங்குத்தான மலையை நோக்கி வேகமாக ஏறி சென்றன. அந்த சிகரத்தை தொட்டுவிட்டு திரும்ப வேண்டும், அதுதான் போட்டி. அப்போது பார்வையாளராக இருந்த தவளை ஒன்று சத்தமாக, அப்பா, இப்படி ஏறி போகும்போது கொஞ்சம் கால் தடுமாறினாலும் அங்கிருந்து தலைகீழாக பள்ளத்தில் விழ வேண்டியதுதான் என்று சொன்னது. இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த மூன்று தவளைகளில் ஒன்று தான் அந்த போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது. அடுத்த இரண்டு தவளைகள் விடாமல் முன்னேறி கொண்டிருந்தன. கொஞ்ச தூரத்தில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய கிளத்தவளை தொண்டையை இருமிக் கொண்டு, இப்படி போகும்போது மலை உச்சியில் இருக்கிற பாம்பு கடித்து தின்றுவிட்டால் என்ன செய்வது என்று சொன்னதுதான் தாமதம். அடுத்த தவளையும் பயத்தால் ஜகா வாங்கி கொண்டது. மீதம் அந்த ஒரே ஒரு தவளை தான். அதே போல பல தவளைகள் எதிர்மறையான விடயங்களை பேசினாலும் அது எதையும் காதில் வாங்கி கொண்டது போல தெரியவில்லை. வேக வேகமாக மலையின் உச்சியை தொட்டுவிட்டு வெற்றி களிப்போடு கீழே இறங்கி கொண்டிருந்தது. அப்போது ஒரு தவளை சொன்னது, இந்த தவளை தம்பிக்கு செம்ம துணிச்சல் தான். இத்தனை பேரும் இந்த போட்டி ஆபத்தானது என சொல்லியும் தைரியமாக ஏறி இறங்கிவிட்டானே என ஆச்சரியப்பட, அருகில் இருந்த அந்த தவளை தம்பியின் அக்கா தவளை சொன்னது, என் தம்பிக்கு சுத்தமா காதே கேட்காது என்று. ஆம் நண்பர்களே, சிலது விமர்சனங்கள் நம்மை வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போய்விடும். அவ்வகையான விமர்சனங்களை கேளாமல் விட்டு விடுவதே நன்று. யோசித்து முடிவெடுப்போம். முயற்சிக்க துவங்கிய பின் யோசிப்பது நல்லதல்ல. எதிர்மறையான விமர்சனங்களை புறந்தள்ளி முன்னேறுவோம். வெற்றி நிச்சயம் நமக்கு. ஜெயம் கொடுக்கும் அருணாதிரி இயேசு கிறிஸ்து நாம் வெற்றி பெற அருள் புரிவாராக. காட் பிளஸ் யூ.